மதுரையில் ஊரக வளர்ச்சித் துறையினர் 2 நாட்கள் விடுப்பு எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன? போராட்டத்துல ஈடுபடுறவங்க என்னென்ன கோரிக்கைகளை பிரதானமா முன்வைக்கிறாங்க? மற்றும் ஒன்றிய பொறியாளர்களுக்கான பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும், அதே போல் வளர்ச்சி துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்ப கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித் துறையினர் இன்றிலிருந்து 2 நாட்கள் விடுப்பெடுத்து போராட்டம் வந்து தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் 2 நாள் தற்கே விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது காரணத்தினால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம், அதே போல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் ஊழியர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதேபோல் மாவட்டம் முழுவதிலும் உள்ள 13 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் போன்றவற்றும் வெறிச்சோடி ஊழியர்கள் யாரும் இன்றி தற்போது காணப்படுகின்றன. இதனால் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 13 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் விநியோக பணிகளும் அதே போல் சுகாதார பணிகளும் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக ஒரு நாள் அன்று காலை கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடிநீரும் சரி அதே போல் தூய்மை பணியும் சரி ஊரக வளர்ச்சித் துறையினர் மட்டுமே தான் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். தற்சமயம் அவர்கள் வந்து முழுவதுமாக விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனால் அந்த கிராம பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை என்பது தற்போது அதிகரித்திருக்கின்றன. அதே போல் தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பந்தமாக பேசுவதற்கு பாலாஜி, அதாவது இவர் வந்து ஊரக வளர்ச்சித் துறையில் வந்துட்டு மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார், அவர் நம்மளிடம் கேட்கலாம். சார், இப்போ நீங்க போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால கிராம பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது? மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 436 ஊராட்சிகள் அந்தந்த ஊராட்சியில குடிநீர் பணியும் சுகாதார பணியும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு பணிகளை பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்கள் ஊரக வளர்ச்சித் துறை மூலம் செயல்படுத்துகின்ற அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய நோக்கம் என்ன? போராட்டத்துடைய நோக்கம் என்ன? ஆட்சி மாறினா காட்சி மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு, ஆனால் நாங்கள் காட்சிகள் மட்டும் நான் மாறவே இல்லை. போன ஆட்சியில் வந்து என்னென்ன பணி நெருக்கடி இருந்துச்சோ அதே இன்னைக்கு வந்து ஊரக வளர்ச்சித் துறையில் வந்து ஊழியர் மத்தியில் நெருக்கடிகள் இருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த 1 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித் துறையில் வாரத்துக்கு ஒரு ஊழியர் வந்து இறக்குற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இன்னைக்கு ஊரக வளர்ச்சித் துறையில் அந்த பணி நெருக்கடியின் காரணமாக வந்து இறந்துருக்காங்க. அதுபோக வந்து இன்னைக்கு மத்திய அரசு திட்டமான பாரத பிரதமர் வீடு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், நாங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கான ஊழியர் முறையான ஊழியர் கட்டமைப்பை வந்து உருவாக்குன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் போன ஆட்சி அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கம் சரி அதற்கான எந்த ஒரு இதையும் நிறைவேற்றாமல் இருக்குது. அதுபோக வந்து எங்கள் அமைப்பினுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து பழைய அரசாங்கம் வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தற்காலிக பண்ணிக்க பண்ணாங்க, ஓய்வு பெறும் நாள் நன்று. அதை வந்து அன்னைக்கு முதலமைச்சரே வந்து எங்களுடைய மாநாட்டில் வந்து அவருக்கான அந்த நாங்கள் ஆட்சிக்குள் வந்தால் அவருக்கு வந்து மறுபடியும் வந்து நாங்கள் பணி வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆட்சி வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்ன வரைக்கும் அவருக்கான அந்த ஓய்வு வந்து முழுமையாக வழங்கப்படவில்லை. இதையும் முன்னிட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். தற்சமயம் மதுரையில் இந்த போராட்டம் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது கிராம பகுதிகளில் தூய்மை பணிகளும் அதே போல் குடிநீர் பணிகளும் முறையாக நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது இந்த ஊழியருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பிரியா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.